எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சிறப்பு பரிகார செய்தி அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது என்ன சிறப்பு பரிகார செய்தி அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது தோஷம் அப்படிங்கிறதுக்கு வந்து பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஞானிகள், நம்மளோட சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயத்தை எழுதும் போது அதற்கு வந்து பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் அதை வந்து சரியான முறையில் வந்து எடுத்துக்கிறதுக்கு நமக்கு தான் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு நான்கு விதமாக வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யாகம், ஹோமம், பிரீத்தி, பரிகாரம், இது தான் வந்து நான்கு விதம். ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்கிறோம், பரிகாரம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு முடிச்சிடுறோம். புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக அந்த சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். ஆனால் என்ன பிரச்சனைனே தெரியாமல் இருக்கும் பொழுது நமக்கு வந்து அதுக்குண்ட அந்த கரெக்டான சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையோட ஆணி வேர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். அவரோட ஜாதகத்தை முழுமையாக ஆராயும் பொழுது அவருக்கு இங்கே தான் வந்து பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வந்து நிச்சயமாக வந்து தெரிஞ்சிடும். அந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு அப்படிங்கிற விஷயம் சொல்லும்பொழுது அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போகுது. அந்த பிரச்சனையிலேருந்து அவர் விடுபடுறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து நிச்சயமாக வந்து சொல்லலாம். சரி, யாகம் அப்படிங்கிறது என்ன, யாகம் அப்படிங்கிறது யார் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். யாகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விரும்பிய பலனை அடைவதற்காக செய்யப்படுவது யாகம். அதாவது இதை வந்து சாதாரணமான ஒரு நபருக்கு வந்து செய்ய முடியாது, இது வந்து சாதாரண ஒரு மனிதர் வந்து செய்ய முடியாது. ஒரு ராஜா அப்படிங்கிறவர் செய்யலாம், அப்படி இல்லைனா ஒரு பெரிய ஒரு சமுதாயத்துக்காக செய்யலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பலம் பொருந்திய ஒரு நபர் வந்து இந்த யாகம் அப்படிங்கிற விஷயம் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா, இந்த யாகம் அப்படிங்கிறது ஒரே ஒரு நாள் செய்யக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. குறைந்தது 3 நாள், அதிகபட்சம் 108 நாள் கூட வந்து இந்த யாகம் அப்படிங்கிற விஷயத்தை செய்வாங்க. அதில் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 18 வகை அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ எல்லாருமே அதை செய்கிறாங்களா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ வந்து வழக்கத்தில் இருக்கிறது வந்து புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அஸ்வமேத யாகம்னு சொல்கிறாங்க. அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் மொத்தம் வந்து 18 வகையான யாகம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சரிங்களா? அடுத்து ஹோமம்னு சொல்லுவோம். ஹோமம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கப்படுவதற்காக செய்யக்கூடியது ஹோமம்னு சொல்லுவோம். உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு நோய் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அவர் வந்து தன்வந்திரிய ஹோமம் அப்படிங்கிற விஷயம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தருக்கு வந்து நீண்ட ஆயுள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் ஹோமம் அப்படிங்கிற விஷயத்தை செய்வாங்க. சரிங்களா? அது மாதிரி கணபதி ஹோமம் அப்படிங்கிற விஷயம் செய்வாங்க. நிறைய ஹோமம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதாவது கணபதி ஹோமத்திலே நிறைய வெரைட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. எல்லாருமே வந்து கணபதி ஹோமம் அப்படின்னா எல்லாமே ஒன்றே ஒன்று தான் அது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதாவது மகா கணபதி ஹோமம் அப்படிங்கிறது வந்து தடைகள் இல்லாமல் வந்து செயல்படுவதற்கு உண்டான ஒரு சாத்தியம் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் அந்த மகா கணபதி ஹோமம் அப்படிங்கிற விஷயத்தை செய்யும்பொழுது. அதே போல் சந்தான கணபதி ஹோமம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை செய்யும்பொழுது அதை நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் அமர்ந்து அதை செய்யும்பொழுது புத்திர வாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். அதே போல் வித்யா கணபதி ஹோமம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்காக செய்யக்கூடியது, அதை குழந்தையோட கல்விக்காக செய்யக்கூடியது அப்படிங்கிறது சொல்லலாம். அதே போல் வந்து மோகன கணபதி ஹோமம் அப்படிங்கிறது திருமணத்துக்காக செய்யக்கூடியது. ஸ்வர்ண கணபதி ஹோமம் அப்படிங்கிறது வந்து வியாபாரத்தில் லாபம் பெறுவதற்காக செய்யக்கூடியது. நவகிரக ஹோமம் அப்படிங்கிறது நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு ஹோமம். அதே போல் லக்ஷ்மி குபேர மகாலட்சுமி ஹோமம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஏழையாக இருந்தாலும் கூட அவர் வந்து செல்வந்தராக மாறுவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் இந்த ஹோமம் பண்ணால் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து வந்து துர்கா ஹோமம்னு சொல்கிறாங்க. துர்கா ஹோமம் அப்படிங்கிறது வந்து எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கும் பொழுது அவரோட தொல்லையிலேருந்து கொஞ்சம் விடுபடுவதற்காக செய்யக்கூடிய வந்து துர்கா ஹோமம்னு சொல்லுவோம். அடுத்து வந்து சுதர்சன ஹோமம்னு சொல்லுவோம். சுதர்சன ஹோமம் அப்படிங்கிறது வந்து கடன் தொல்லை நீங்க, மற்றும் வந்து இந்த பில்லி சூன்யம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்குண்டான ஒரு ஹோமம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மிருத்துந்தியா ஹோமம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆயுள் விருத்திக்காக மற்றும் வந்து நோயிலேருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஹோமம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம்னு சொல்லுவாங்க. இது எதற்காக அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் வந்து மேதா தட்சிணாமூர்த்தி ஹோமம்னு சொல்லுவாங்க. அதாவது மேற்கல்வி அப்படிங்கிற விஷயம் தொடர்வதற்கும் தெளிந்த சிந்தனை கிடைப்பதற்கும் இந்த ஹோமம் அப்படிங்கிறத செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது இந்த தனி நபர் அப்படிங்கிறது ஒருத்தரோட வீட்டில் வந்து இந்த ஹோமம் அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக அதுக்குண்டான பலன் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து என்னென்னு கேட்டால் அடுத்து வந்து பிரீத்தி சொல்லுவோம். பிரீத்தி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகருக்கு வந்து தீய பலன் அப்படிங்கிற விஷயம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு ஜாதகருக்கு ஒரு கிரகம் அப்படிங்கிறது கடுமையான பாதிப்பை கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் கொடுக்காம அதிலிருந்து ஓரளவுக்கு நிவர்த்தி அப்படிங்கிற விஷயம் ஆகும் இல்லைங்களா, அதோட உக்கிரம் அப்படிங்கிற விஷயம் தணிக்கிறதுக்காக வந்து பிரீத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் த வந்து பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது உதாரணம் சொல்லணும்னு நினச்சிக்கிங்களேன், கோச்சாரத்தில் சனி அப்படிங்கிற வந்து 8வது இடத்துல வரும்போது சனிக்கு வந்து பிரீத்தி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தான் தசாபுத்தி தசாநாதனும் அல்லது புத்திநாதனும் 8வது இடத்துக்கு வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து பிரீத்தி பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. பிரீத்தி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சாந்திப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க.
சரிங்களா. உக்கிரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை சாந்திப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் அப்படிங்கிற விஷயம்லாம் செய்வாங்க அந்த கிரகத்துக்கு. அந்த மாதிரி செய்கிறதுனால அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் சற்று குறையும் அப்படிங்கிறது ஐதீகம். சரிங்களா. இதற்கு அடுத்தது தான் வந்து பரிகாரம். பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், கிரகங்கள் வந்து அனுகூலத்திற்காக அதாவது அவர்களுக்கு வந்து செய்யக்கூடிய விசேஷ வழிபாடு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் வந்து அவராக போயிட்டு அந்த கோயிலுக்கு வந்து அவர் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுறது, அவர் பேரில் வந்து அபிஷேகம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. அதாவது மந்திர ஜபம் அப்படிங்கிற விஷயம் செய்கிறது, கோவிலில் போய் விளக்கேற்றிட்டு வர்றது, அதே போல் அந்த சரீர பணி, அதாவது வந்து நம்ம வந்து உடலை வந்து வருத்தி அந்த பகவானுக்காக வந்து விரதம் இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம்னு சொல்லுவோம். அதாவது காமனாக. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா விஷயத்துக்குமே பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தான் வந்து நம்ம செஞ்சுட்ருக்கோமே. அதனால தான் வந்து அதுக்குண்டான சரியான ஒரு தீர்வு, சரியான ஒரு நிவர்த்தி அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா. அதே போல் வந்து ஹோமம், யாகம் அப்படிங்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை அப்படிங்கிற விஷயம் வேணும். சரிங்களா. நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும், பிரீத்தி அப்படிங்கிற விஷயத்தை செய்ய முடியும். அதே போல் வந்து சில எளிய பரிகாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளால் செய்ய முடியும். அந்த ஹோமம் யாகம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்க. அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிங்களேன், ஒருத்தரோட ஜாதகத்தில் அவருக்கு வந்து அந்த பிராப்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். பிராப்தம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. புரியுதுங்களா. அதை ஒரு ஜாதகருக்கு ஒரு பலன் அப்படிங்கிற விஷயம் கேட்டு அந்த ஜாதகர் வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த குறை அப்படிங்கிற விஷயம் இருந்தால் அந்த குறையை வந்து எடுத்து வந்து அந்த ஜாதகருக்கு வந்து பலன் சொல்லும் பொழுது அந்த ஜாதகர் வந்து அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். அப்போ அந்த விஷயத்தை வந்து அவர் செஞ்சாருன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பலன் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். இதே வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் 9 அதிபதி அப்படிங்கிறது கெட்டு போயிருந்தாருன்னு நினச்சிக்கோங்களேன், அவர் வந்து எப்படிப்பட்ட பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் செஞ்சாலும் அந்த ஜாதகருக்கு பெரிய ஒரு பலன் அப்படிங்கிற விஷயம் கிடைக்காவே கிடைக்காது. சரிங்களா. அடுத்து அந்த ஜாதகருக்கு குரு அப்படிங்கிற ஒரு கெட்டு போயிருக்காருன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ஜாதகருக்கு கோவில் மேலேயும் சாமி மேலேயும் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது. அவர் வந்து இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் செய்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிங்கிற விஷயம் அமையவே அமையாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம். சரி. அடுத்து வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரி குரு அப்படிங்கிறவர் கெட்டு போயிருக்காரு சார், நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. உங்களோட குலதெய்வத்தை வந்து நீங்கள் வழிபட்டாலே மிகவும் சிறப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். அதாவது குலதெய்வத்துக்கு வந்து பூஜை அப்படிங்கிற விஷயம் செய்யுங்க. வருஷம் வருஷம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற விஷயம் எவர் ஒருவர் செய்து கொண்டு வருகிறாரோ அவர்களுக்கு நிச்சயமாக பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காதுங்க. ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்காருன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த பிரச்சனை வந்து முதல்ல எதனால் அவருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் இல்லாததுனால தான் அந்த ஜாதகருக்கு பிரச்சனை அப்படிங்கிற விஷயமே வருது. அவர் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ளே இருக்காருன்னு நினச்சிக்கோங்களேன், அதாவது அவரை சுற்றி ஒரு கவசம் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வரவே வராது. ஏன் அப்படின்னா, அவருக்கு சுற்றி தான் ஒரு கவசம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை தான் வந்து குரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது குரு கிட்டே இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு வராது சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அதுதான் காரணம், குரு அப்படிங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷனாக இருப்பார். அதே போல் அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற விஷயம் செய்கிறதும் அதே போல தான். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற விஷயம் செய்யும்பொழுது அந்த குலதெய்வம் அப்படிங்கிற விஷயம் அந்த குலத்தை வந்து காக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து அந்த ஜாதகருக்கு பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும். அதே போல் வந்து நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பலனை எதிர்பார்த்து தான் வந்து சில பூஜையோ சில புனஸ்காரமோ வந்து நம்ம செய்வோம், இந்த அபிஷேகம் அப்படிங்கிற விஷயம்லாம் செய்வோம். அந்த மாதிரி வந்து நம்ம எதிர்பார்த்து ஒரு பலன் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு 90 நாள்லேருந்து 120 நாள் அப்படிங்கிற விஷயம் ஆகுங்க. அதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அதற்குண்டான சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் உடனே தெரியும். ஆனால் அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைனா மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு வர்றது அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அதாவது எந்த அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் நம்ம ஜாதகத்தில் இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா. அதை தான் வந்து நம்ம இங்கே சொல்கிறோங்க. பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது. பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை செய்கிறதுக்கு நம்மளோட ஜாதகத்தில் பிராப்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். அதற்கேற்ற ஒரு நபர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சந்திக்கணும். அதற்கேற்றார் போல் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து யாகம் அப்படிங்கிறது. யாகம் அப்படிங்கிற விஷயத்தெலாம் நம்மளால் சாதாரண ஒரு மனுஷனால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு யாகம் செய்யறதுக்கு சரியான ஒரு நபர் கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்லணும். அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஏன்னா ஒரே ஒருத்தர் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்ய முடியாது, அதற்குண்டான ஒரு குழு அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். அதே போல் வந்து அதுக்கு வந்து நிறைய பண செலவு பண விரயம் அப்படிங்கிற விஷயம் ஆகும். புரியுதுங்களா. அதே போல் வந்து அந்த யாகம் அப்படிங்கிற விஷயம் செய்யக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தன்னலம் பாராமல் மற்றவர்களுக்கு அதாவது யாருக்கு வந்து அந்த பரிகாரம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முழுமையாக செய்யணும் அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிற விஷயம் இருந்து அந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் செஞ்சால் நிச்சயமாக தான் அந்த ஜாதகருக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கூட சொல்ல முடியும். சரிங்களா. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமம் அப்படிங்கிற விஷயத்தை செய்வாங்க. ஹோமம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரெடிமேட் யோகம் ஹோமமாக போயிடுச்சு. அந்த மாதிரி செய்கிறதுல வந்து பிரயோஜனம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது.
சரிங்களா. ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா ப்ராப்பராக செய்யணும், இல்லைனா செய்யவே கூடாது. சரீர பணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் தான். சரீர பணினா ஒன்றும் கிடையாதுங்க. உடல் வருத்தி மற்றவங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது, மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது, இந்த உபகரணம் செய்கிறது, இதெல்லாம் வந்து சரீர பணி சொல்லுவோம். அந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான். நம்மளோட ஜாதகத்தில் எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளாக யாருக்குமே தொந்தரவே கொடுக்காம இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, உங்களுக்கு யாரும் தொந்தரவே கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். எப்போ நீங்கள் யாருக்கும் வந்து தொந்தரவு கொடுக்கலையோ உங்களை யாருமே வந்து தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தாலே உங்களோட வாழ்க்கை அப்படின்னு மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம். புரியுதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பின்னாடி ஸ்க்ரீனில் கூட நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.